நேற்றுங்கிறது இறந்து போன வண்ணா அது நமக்கு திரும்பி கிடைக்காது. நாளைக்குங்கிறது புறக்க போற வண்ணா அது புறக்கமா புறக்காத நமக்கு தெரியாது. இன்னைக்குதான் அவ சொந்தமானது. இந்த 24 மணி நேரம் ஆண்டவ நம்ம கொடுத்த வரப்பிரசாதம், அதை நம்ம வீணாக்க கூடாது. Hi viewers, welcome to நம்ம வீட்டு சமையல். நான் இன்னைக்கு கோதுமை தோசை சுட போறேன். ஆக்சுவலா கோதுமை தோசை எல்லாருக்கும் பிடிக்கவே பிடிக்காது, வீட்டில் எப்ப பண்ணாலும் வேணாம் வேணாம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணுங்க, ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். மொறு மொறுன்னு கிறிஸ்பியா ரொம்ப மெலிசா ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் வந்து ஒரு 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுல 1 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டிருக்கேன். இதை நீங்க ரொம்ப வாட்டரி கண்டென்ட்டா வந்து மாவை ரெடி பண்ணணும், அப்பதான் ரொம்ப மொறுமொறுன்னு தோசை வரும். இப்ப நம்ம வந்து மாவை ரெடி பண்ணிக்கலாம். மாவு நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும், வாட்டரியா இருக்கணும், அப்பதான் தோசை வந்து மொறுமொறுன்னு வரும். இப்ப நம்ம தோசை சுட ஆரம்பிக்கலாம். கல்லு நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்ப இந்த தோசையை எப்படி ஊத்துறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தோசையை ஊத்தி விடணும். இந்த மாதிரி கேப் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க, மெலிசா ஊத்துங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சே வேக விடுங்க, சீக்கிரம் கருகிடும். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தோசை வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாம். இங்க பாருங்க, நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியா ஓரத்துல எல்லாம் வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ தோசை எடுத்துடலாம். அழகாக வந்துச்சு பாருங்க, மொறு மொறுன்னு கிறிஸ்பியான தோசை ரெடி. இதை பார்த்தீங்களா, மொறு மொறுன்னு கிறிஸ்பியான கோதுமை தோசை. குழந்தைங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. மறக்காமல் என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ப்ராப்பர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரதுக்காக. Thank you.